டு சமையல் பொதிது. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரெட் ஆம்லெட் எடுத்தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன் பாருங்கள். பிரெட்டு நான் ஒரு 8 பிரெட் எடுத்திருக்கேன். சால்ட்டு, வெண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சர்க்கரை 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. 3 முட்டை எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ வந்து நம்ம முட்டையை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா அடிச்சுக்கலாங்க. ஒரு பவுல் வச்சுக்கலாம். இதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டாச்சுங்க. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. நல்லா கலக்கிக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா முட்டையை அடிச்சுக்கிட்டாச்சுங்க. இப்போ பிரெட்டை எடுத்து ஒரு தவா வச்சு சுட்டுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக பட்டர் விட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும், மஞ்சள் சரியாகலே. இப்போ பட்டர் இதாகிடுச்சுங்க நல்லா. இப்போ இதில் பிரெட் போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக போட்டுக்கோங்க பட்டர். இப்போ எடுத்துக்கலாங்க. ரெண்டு சைடும் இதாயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் சுட்டு, இப்போ நம்ம பிரெட்டை சுட்டு எடுத்தாச்சுங்க. இதில் நம்ம அடிச்சு வச்ச முட்டையை ஊற்றிக்கலாங்க. இதில் பிரெட்டை போட்டுக்கலாங்க. ஒரு சைடு வேகட்டங்க. ஒரு சைடு வேகிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். இப்போ இதே மாதிரி இந்த சைடு இன்னொரு வாட்டி திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம முட்டையை திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த சைடு வேகட்டங்க. ஒரு 2 நிமிஷம் இப்போ திருப்பி எடுத்துக்கலாங்க. முட்டை எடுத்துக்கலாங்க. வந்துருச்சு. இப்போ இதே போல் எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாங்க. பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி இதே அளவுகளோடு செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது அப்படியே கட் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.